இன்னைக்கு வீடியோவில் மீனாட்சி அண்ட் மீனாட்சி வாங்க சமைக்கலாம் காம்படிஷனுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து சரஸ்வதியும் உங்கள் டாக்டர் சோனியாவும் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம். வாங்க சமைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 3 டம்ளர், சிக்கன் 1/2 கிலோ, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 2, நட்சத்திர சோம்பு 2, ஏலக்காய் 2, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1, நறுக்கி வச்ச தக்காளி பழம் 1, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி 1 கப், அரை மூடி எலுமிச்சைப்பழம், 3 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. 3 கப் அரிசியை தண்ணியில் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்ச ஒரு தக்காளி பருத்தியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். ஒரு நல்ல காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வதங்கினதும் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொடியும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1/2 கிலோ கோழியை இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலாவையும் கோழியையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 கப் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு உப்பு குறைஞ்சிது, அதனால 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு நம்ம எலுமிச்சைப்பழத்தை புரிஞ்சு விட்டுக்கலாம். கொதிக்கிற கிரேவியில் நம்ம 1/2 நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெலிஸ் கரண்டியால் நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தண்ணியெலாம் எடுத்துக்கிச்சு, நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஒரு 20 நிமிஷம் வாக்கில் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி ரெடி. என்னங்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கா? அப்போ உடனே டிக்கெட் போட்டு ஃப்ரான்ஸ் வந்துடுங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி.